இந்த வீடியோல 2009ல ரிலீஸ் ஆன ஹாச்சிகோ ஏ டாக் ஸ்டைல் அப்படிங்கிற படத்தை பத்தி தான் பேச போறேன். இந்த படம் 2009ல அமெரிக்கால ஒரு ஃபேமிலி டிராமாவா ரிலீஸ் ஆன படம். சரி, இந்த படத்தோட கதையை பத்தி நான் சொல்றேன். நீங்க இந்த படத்தோட கதையை கேட்டதுக்கு அப்புறமா இந்த படத்தை இங்க பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு எங்கேயுமே தொய்வே இருக்காது, உங்களுக்கு போரே அடிக்காது. ஸோ அதனால நீங்க கதையை கேட்டுட்டு பாக்கறனால பாருங்க, இல்லாட்டி இந்த படத்தை பார்த்துட்டு வந்து கூட இந்த வீடியோ பாருங்க. சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு நான் சொல்றேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ரோனி அப்படிங்கிற ஒரு சின்ன பையனோட கிளாஸ்ல அவங்களோட ஹீரோஸ் எல்லாமே கேட்கிறாங்க. அப்படி கேட்கும்போது ரோனி அப்படிங்கிற பையன் வந்துட்டு ஹாச்சி அப்படிங்கிற ஒரு நாய் பேரை எழுதுறான். எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஹாச்சி யாரு அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் என்ன சொல்றான்னா, இது வந்துட்டு என்னுடைய தாத்தாவோட நாய், இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்றான். அதுல இருந்து படத்தோட கதை ஆரம்பிக்குது. ரோனி இருக்கான் இல்லையா, அவனுடைய தாத்தா வந்துட்டு பார்க்கர். அவர் வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு டைம் அவர் வேலைக்கு போயிட்டு வரும்போது ஸ்டேஷன்ல வந்துட்டு ஒரு நாய் பாக்குறாரு. அதை அவர் எடுத்து யாருதுன்னு கேட்டு கொடுக்க முயற்சி செய்யறாரு. ஆனா அந்த நாய் யாருதுன்னு அவனால கண்டுபிடிச்சு கொடுக்க முடியல. சரி, அதனால அந்த நாய்க்குட்டிய தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சுட்டு இருக்காரு. ஆனா இது வந்துட்டு ப்ரொஃபஸரோட ஒய்ஃபுக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. இந்த நாய் யாருது அப்படின்னு கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்றாங்க. இவரும் பாத்தீங்கன்னா இந்த நாய் யாருது அப்படின்னு கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கான முயற்சி எல்லாமே செய்யறாரு. ப்ரொஃபஸரோட பொண்ணுக்கு வந்துட்டு இந்த நாயை ரொம்ப பிடிச்சிருது. இப்படி இருக்கும்போது அந்த நாய் யாருதுன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த நாய்க்கு வருவாரு. அப்ப ஹாச்சி வந்துட்டு ப்ரொஃபஸருக்காக வெயிட் பண்ணிட்டு ஸ்டேஷன்ல நின்றுக்கும். டெய்லியும் பாத்தீங்கன்னா ஹாச்சி வந்துட்டு ப்ரொஃபஸர் யூனிவர்சிட்டி போறக்கு ட்ரெயினருக்கு கூட வந்து விடும். கரெக்டா பாத்தீங்கன்னா 4 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் ப்ரொஃபஸருக்காக. டெய்லி இவங்க எப்பவுமே ப்ரொஃபஸருக்காக வெயிட் பண்ணி ப்ரொஃபஸர் கூட தான் வீட்டுக்கு போவான். இதுதான் ஹாச்சியோட டெய்லி வேலையா இருக்கும். இந்த டைம்ல ப்ரொஃபஸரோட பொண்ணுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகும். அந்த மேரேஜ்லயுமே ஹாச்சி வந்துட்டு இருப்பான். ப்ரொஃபஸர் வந்துட்டு ஹாச்சிக்கு வந்துட்டு பால் வீசி அதை வந்துட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசை. இவர் வந்து ட்ரெயின் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா வந்துட்டு ஹாச்சி அதை செய்யவே மாட்டான். அப்பா அவருடைய ஃப்ரெண்டு கென் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஹாச்சி அதெல்லாம் செய்ய மாட்டான். ஒருவேளை அவன் எப்ப அந்த வேலையை செய்வான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பால உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரீசன் வேணும், அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு பால் எடுத்துக்கொண்டு வந்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த சமயத்துல ப்ரொஃபஸரோட பொண்ணு வந்துட்டு பிரெக்னெண்டா இருப்பாங்க. அதுக்கப்புறமா ப்ரொஃபஸரும் ஹாச்சியும் எப்பவும் போல ரயில்வே ஸ்டேஷன் போறது, ஈவினிங் ஆனா ஹாச்சி போய் வெயிட் பண்ணி கூட்டிட்டு வருது, அப்படியே அவரோட லைஃப் போயிட்டு இருக்கும். திடீர் ஒரு நாள் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸர் வந்துட்டு வீட்டை விட்டு கிளம்பி போவாரு. ஹாச்சி அவருக்கு ப்ரொஃபஸர் கூட போவே மாட்டான். ப்ரொஃபஸர் கூப்பிட்டு இருப்பார், வா போலாம் போலாம்னு கூப்பிடுவாரு, ஆனா வரவே மாட்டான். அதற்கப்புறமா ஓகே அப்படின்னு அவரு கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாரு. ப்ரொஃபஸர் போனதுக்கு அப்புறமா ஹாச்சி உள்ள ஓடி போய் அந்த பால் எடுத்துக்கொண்டு ரயில்வே ஸ்டேஷன்ல வீட்டுல
கூட்டி போய் உள்ள வச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் கரெக்டாக கதவை திறக்கும் போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் தப்பிச்சு ஓடியாந்து வந்துருவோம். அதுக்கப்புறமா கூட்டிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேச்சி கரெக்டாக 4 மணி ஆச்சுன்னா பார்க்க ஆரம்பிப்பான், வெளியே ஓட பார்க்க ஆரம்பிப்பான். அதுக்கப்புறமா அவங்க பொண்ணே அனுப்பிச்சிருவாங்க, இந்த மாதிரி எனக்கு தெரியும் ஹேச்சி எங்களுக்கு வந்து உன்னை பிடிக்கும், நீ போறனா போ அப்படின்னு சொல்லி கேட்டை திறந்து விட்டுருவாங்க. கேட்டை திறந்தோன்னா ஹேச்சி ஓடி மறுபடியும் ஸ்டேஷனுக்கே போய் நின்றுவான். அதற்கப்புறமா ஹேச்சி எப்பவுமே அந்த ஸ்டேஷன்ல மட்டும்தான் இருப்பான், எங்கேயுமே போக மாட்டான். கரெக்டாக ஈவினிங் ஆச்சுன்னா அவருடைய ட்ரெயின் டைமிங் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்துட்டு ப்ரொஃபஸர் வராரா அப்படின்னு பார்த்துட்டு நின்று இருப்பான். அங்க இருக்க எல்லாத்துக்குமே ப்ரொஃபஸர் கூட ஹேச்சி எப்பவுமே வருவான், அவருக்காக வெயிட் பண்ணி திரும்பி கூட்டிப்போம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி அப்படியே எல்லாத்துக்கும் பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அங்க இருக்க நியூஸ் பேப்பர்ல இது ஒரு ஆர்டிகிளா வருது. அதுக்கப்புறமா ஹேச்சி ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கிறான், எல்லாத்துக்கும் அவனுக்கு ஃபன் பண்றாங்க, அவனுடைய ஃபுட்டுக்கு காசு அனுப்புறாங்க. இந்த மாதிரி ஹேச்சியோட புகழ் வந்துட்டு அங்க ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த சமயத்துல ப்ரொஃபஸரோட ஃப்ரெண்ட் கென் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு டைம் வந்து ஹேச்சியை பார்ப்பாரு, பார்த்துட்டு ப்ரொஃபஸர் திரும்பி வர மாட்டாரு அப்படின்னு ஜாப்பனீஸ்ல பேசுவாரு. அதற்கப்புறமா ப்ரொஃபஸர் இறந்து 10வது வருஷம் ஆகும், அதுக்காக அவங்களே ஒய்ஃப் வந்துட்டு அவருடைய கல்லறைக்கு போவாங்க. அந்த சமயத்துல கென் அவருடைய ஃப்ரெண்டு இருக்காரு இல்லையா கென், அவரும் அந்த கல்லறைக்கு வந்திருப்பாங்க. ரெண்டு பேரும் அங்க பூக்களை வந்து வச்சுட்டு திரும்பி இங்க ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது பாத்தீங்கன்னா முன்னாடி கரெக்டா ஹேச்சி வெயிட் பண்ணிருப்பான். ப்ரொஃபஸரோட ஒய்ஃப் வந்து ஹேச்சி கிட்ட போவாங்க, ஆனா ஹேச்சிக்கு ப்ரொஃபஸரோட ஒய்ஃப் அடையாளம் தெரியாது. எப்பவுமே ஸ்டேஷன்ல வந்து அவங்களுக்கு ஃபுட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவன் நினைச்சிட்டு அவங்க கையை ஒரு நக்கு நக்குவான். ஹேச்சியோட கதையை ப்ரொஃபஸரோட ஒய்ஃப் வந்து அந்த மேரேஜ்லாம் ஹேச்சி இருந்தான் இல்லையா அந்த போட்டோஸ் எல்லாமே காமிச்சு ரோனிக்கு சொல்லுவாங்க. இப்படியே ஹேச்சி அதே ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணி நியர்லி ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவான். வெயிட் பண்ணி கடைசியா இறக்க வரைக்கும் அங்கதான் வெயிட் பண்ணி கடைசியில அங்கதான் இறந்தும் போயிருக்கான். இதுதான் பாத்தீங்கன்னா ஹேச்சி டாக் ஸ்டைல் அப்படிங்கிற படத்தோட கதை. இந்த படம் வந்துட்டு 1997 ரிலீஸ் ஆன ஒரு படத்துடைய தழுவல் எடுக்கப்பட்டதான் இந்த படம். இதுவரைக்கும் ஹேச்சி ஏ டாக் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு படத்துடைய கதை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா இந்த ஹேச்சி அப்படிங்கிற டாக்குடைய ஸ்டோரி பாத்தீங்கன்னா உண்மையாலுமே நடந்தது. ஹேச்சி எப்ப பிறந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 நவம்பர் 1923 ஜப்பான்ல பிறந்திருக்கான். 1924 ப்ரொஃபஸர் கிட்ட போயிருக்கான். 1925 வரைக்கும் ஒரு வருஷம் ப்ரொஃபஸர் கூட தான் இருந்திருக்கான். 1925 ப்ரொஃபஸர் இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஸ்டேஷன்ல போய் ப்ரொஃபஸருக்காக வெயிட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸ் 9 மந்த்ஸ் 15 டேஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸருக்காக அங்கேயே வெயிட் பண்ணி அங்கேயே இறந்தும் போயிட்டான். ஹேச்சி எப்போ இறந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மார்ச் 1935 தான் இறந்துருக்கான். அது வரைக்குமே அதே ஸ்டேஷன்ல தான் வெயிட் பண்ணியிருக்கான். நன்றி உணர்வு அப்படிங்கிறது இதற்கு மேலுமே யாருமே வாழ்ந்து காட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு 9 வருஷமா தன்னுடைய ஓனர் வருவாரு அப்படின்னு வெயிட் பண்ணியே அதே இடத்துல இறந்துருக்கு அந்த ஹேச்சி அப்படிங்கிறது. இப்போ அங்க ஜப்பான்ல ஹேச்சிக்காக அந்த ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. அதற்கப்புறமா செகண்ட் வேர்ல்டு வார்ல அந்த ஸ்டாச்சு வந்து கொஞ்சம் உடஞ்சலாம போயிருக்கு, மறுபடியும் அதை ரெடி பண்ணி மறுபடியும் ஹேச்சிக்காக ஸ்டாச்சு வச்சுட்டாங்க. இப்போ 2015 ஹேச்சியும் ப்ரொஃபஸரும் சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு வந்து ரெடி பண்ணி அங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் டோக்கியோ வந்து வச்சிருக்காங்க. இந்த படத்தை நீங்க பார்த்தாட்டி தயவு செஞ்சு போய் பாத்துருங்க. கண்டிப்பா இந்த படம் பார்த்து உங்களுக்கு பிடிக்காம போறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமா கிடையாதுன்னு நினைக்கிறேன்.